ஜூன் மாதம் 19 நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள். அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் தம் செய்த வியத்தகு செயல்கள் நினைவு கூறுங்கள். திருப்பாடு 105:1-5 முடிய உள்ளரை வசனங்கள். அப்பா பிதாவே, இயேசு ராஜாவே, பரிசுத்தாவே, ஆனவரே, திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்டு தாழ்ப்பணிந்து தன்றனிட்டு வணங்கி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் எல்லா விதமான தீங்கிற்கும் எங்களை விலக்கி உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி முத்திரையிட்டதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிவாடி மகிழ்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ப நீர் எங்களை நடத்தி கொண்டிருக்கின்றீர். அப்பா, வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே நீர் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து சென்ற விடமெல்லாம் எங்களை பாதுகாக்கும்படி உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு செய்த ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை எங்களுக்கு உணர்த்தினீர். நாங்கள் தனிமையாயில்லை, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற உணர்வை எங்களுக்குள்ள கொடுத்தீர். போராட்டங்களின் மத்தியிலும் வேதனைகளின் மத்தியிலும் இழப்புகளின் மத்தியிலும் ஏமாற்றங்களின் மத்தியிலும் அப்பா நாங்கள் தனிமையாயில்லை. இதோ எங்கள் வாழ்க்கை பயண ஓட்டத்தில் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற நம்பிக்கையையும் ஆற்றலையும் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர். ஆண்டவரே, அந்த பலத்தோடு அந்த நம்பிக்கையோடு தான் என்னுடைய வாழ்க்கை பயணம் ஒவ்வொரு நாளும் தொடர்கின்றது. நீர் தருகிற பலன், நீர் தருகிற ஆற்றல், நீர் தருகிற சக்தி ஒவ்வொரு நாளும் எங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது. கடவுளுடைய ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என்ற வார்த்தையின் பிரகாரமாக உம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து செயல்படுகிறபடியினால உம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை எங்களுக்கு காட்டுகிறபடியினால நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் நிலை குலையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பக்கமும் நெருக்கப்பட்டாலும் எப்பக்கமும் நொறுக்கப்பட்டாலும் காயப்படுத்தப்பட்டனாலும் எப்பக்கமும் அடி வாங்கினாலும் ஆண்டவரே நாங்கள் நிலைத்து நிற்கிறோம். விழாமல் நாங்கள் நிலைத்து நிற்கிறோம் என்றால் நீர் எங்கள் மீது பாராட்டுகிற உம்முடைய இரக்கமும் உம்முடைய அன்பும் உம்முடைய நீதியுள்ள வலதுகரம் எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்குவதால் தான் எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் நாங்கள் நிலை நின்று கொண்டிருக்கிறோம். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் நன்றி. ஒவ்வொரு மகனும் மகளும் உம்மைக்காகவே உம்மோடு உம்மில் இணைந்து வாழ்வதற்குரிய வல்லமை நீர் தருவதற்காக நன்றி. பரலோக பூலோக ஆசீர்வாதத்தினால் நீர் எங்களை நிரப்புவதற்காக நன்றி. அன்றாட போராட்டங்களை சந்திக்கக்கூடிய அன்றாட வியாதிகளை, அன்றாட நோய்களை, அன்றாட ஏமாற்றங்களை, அன்றாட இருள் நிறைந்த சூழ்நிலைகளை அப்பா நீர் பாதுகாத்து கொள்வதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் அனுபவிக்கின்ற போராட்டங்கள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. அப்பா, நீர் உம்முடைய முகத்தை மறைத்து கொண்டால், நீர் உம்முடைய பிரசன்னத்தை எங்களிடமிருந்து எடுத்துவிட்டால் ஒரு நொடி பொழுது கூட எங்களால் நிற்க முடியாது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. உமது பிரசன்னம் இல்லாமல் அப்பா, உம்முடைய துணை இல்லாமல் எங்களால் ஒரு நொடி பொழுது கூட வாழ முடியாது. உம்மை விட்டு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் நாங்கள் நிற்பதும் நிலைகுலையாமல் இருப்பதும் உம்மால் தான், உம்முடைய அருளால் தான் என்பதை அறிக்கையிட்டு விசுவசித்து நாங்கள் ஒரு குடும்பமாய் அப்பா நன்றி சொல்லி உம்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா. தாய் கன்னிமரியாலோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமனசுகள் மறைசாட்சிகள் யாவரோடும் கூட இணைந்து உம்மை துதிபாடி மகிழ்கிறோம். படைகளின் கடவுளாகிய ஆண்டவரே அப்பா, கோலியாத்துக்கு எதிராக தாவீது போரிட்ட பொழுது ஏதோ படைகளின் கடவுளாகிய இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரால் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி உம் நாமத்தினால போரிட்டதுனால வலிமை வாய்ந்த கோலியாத்தை ஒரு சிறு மகனான தாவீது வென்றார். ஆம் ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக கோலியாத்தின் படைகள் எங்களுடைய சக்தியை காட்டிலும் எங்களுடைய ஆற்றலை காட்டிலும் எங்களுடைய பலவீன எங்களுடைய பலத்தை காட்டிலும் பலன் வாய்ந்தவையாக காணப்பட்டாலும் உம்முடைய ஆற்றல் எங்களுக்குள் இருப்பதால் எங்களுக்குள் இருக்கிறவர் நீர் பெரியவராயிருப்பதால் எங்களுக்குள் இருந்து எங்களுக்காக போராடி கொண்டிருக்கிற நீர் வல்லமையுடையவராயிருப்பதால் சர்வ உலகத்தையும் படைத்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிற எல்லா ஆற்றலும் எல்லா வல்லமையும் உடைய இந்த கடவுளாயிருப்பதால் நாங்கள் நின்றளவும் போராடி வெற்றி பெற முடிகிறதப்பா. நீரே எங்களுக்காக போராடுகிறீர், நீரே எங்களுக்காக வெற்றியை தருகிறீர், எங்களுக்காக ஜெயத்தை தருகிறீர். நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மக்களிப்பதாக என்ற வார்த்தையின் பிரகாரம் உம்மை தேடுகிற எங்களுடைய இருதயத்தை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை அக்களிக்க செய்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஐயா. நான் அருள் பொழிவு செய்தாரை தொடாதீர்,
என் இறைவாழ்க்கினருக்கு தீங்கிழைக்காதீர் என்ற வாக்குத்தத்தின் பிரகாரமாக உம்மால தேர்ந்தெடுக்கப்பட்ட உம்முடைய சனத்தை இந்த உலகமோ உலகத்திற்குரிய மனிதர்களும் சத்துருவானவனோ கை வைக்காதபடிக்கு தீங்கிழைக்காதபடிக்கு நீரே உடைய இரத்த கோட்டைக்குள்ள உடைய வார்த்தையின் வல்லமைக்குள்ள நீர் எங்களை மூடி மறைக்கின்றீர். பிரதேயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி உம்மை துதிபாடி மகிழ்கிறோம். ஒவ்வொரு நாளும் கூட உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர். ஆமாண்டவரே, இதோ இன்றைய நாளிலும் கூட அப்பா நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். நீர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை இதோ வழக்கை செய்வது இடைக்கைக்கு தெரியாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செய்கின்ற அறச்செயல்கள் எந்த நன்மையும் பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும் என்ற செய்தி இன்றைய நாளில் நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஆமாண்டவரே, விளம்பரம் தேடுகிற உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா. எதை செய்தாலும் ஆதாயம் இல்லாமல் செய்யாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த செயலை செய்தாலும் அதன் மூலம் எங்களுடைய பெருமையும் புகழையும் மக்களுக்கு பறைசாற்றலை நினைக்கிற உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமாண்டவரே, சமூக வலைத்தளங்களின் மூலமாகவும் அப்பா எங்களுக்கு தெரிந்த எல்லா நபர்களின் மூலமாகவும் ஆண்டவரே எங்களுடைய பெருமையையும் எங்களுடைய புகழையும் நாங்கள் நாடி தேட ஆசைப்படுகிறோம். இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களை கண்டிக்கிறீர், எச்சரிக்கிறீர். ஆமாண்டவரே, அறச்செயல்களை செய்கின்ற பொழுது நாங்கள் எப்படி செய்ய வேண்டும், மக்கள் பார்க்காதபடிக்கு நாங்கள் புகழை விரும்பாதபடிக்கு உண்மையில் வெறும் தம்பட்டமான அறச்செயல்களை நாங்கள் செய்யாதபடிக்கு உம்மிடமிருந்து மட்டுமே கைமாற எதிர்பார்த்து செய்கிற ஒரு அறச்செயல்களை ஏதோ உதவிகளை இதை எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறீர். இந்த சபத்தில் அநேகர் நாங்கள் இருக்கிறோம் அப்பா, மனிதருடைய பாராட்டை பெறுவதற்காக உலகத்திற்குரிய பெருமையும் புகழையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, உலகம் எங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக, உலகம் எங்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காக அறச்செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய மாட்சிக்காக அல்லாமல், உம்முடைய மகத்துவத்துக்காக அல்லாமல், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் எங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சப வேலையில எங்களை தாழ்த்து எப்பு கொடுக்கிறோம் ஐயா. மனிதர்கள் மாறலாம், மனிதர்கள் ஒருவேளை எங்களை புகழ்ந்து பேசலாம், இகழவும் செய்யலாம். ஒரே நாவிலிருந்து அப்பா நல்லவையும் கெட்டவையும் புறப்படுகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களை புகழ்கிறவர்கள் இன்று எங்களை புகழ்கிறவர்கள் நாளை எங்களை இழந்து தள்ளலாம். இன்று எங்களை பெருமையாக பேசுகிறவர்கள் நாளை எங்களுக்கு எதிராக எழலாம், எங்களுக்கு எதிராக தவற்றை கூறலாம், எங்களுக்கு எதிராக தவறான கருத்துக்களை பரப்பலாம். ஆமாண்டவரே, அப்ப ஏற்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் எந்த கைமாறையும் எந்த ஒரு உலகத்திற்குரிய பெருமையும் புகழையும் நாடாமல் உம்மிடமிருந்து மட்டுமே நாங்கள் சாட்சியை பெற்றுக்கொள்ள, உம்மிடமிருந்து மட்டுமே நாங்கள் சாட்சியை பெற்று உம்முடைய நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்த, உமக்கு மட்டுமே பெருமை சேர்க்க, உம்முடைய மாட்சிக்காக வாழ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த உலகத்திற்குரிய விளம்பரத்திற்காகவும் இந்த உலகத்திற்குரிய பெருமைக்காகவும் புகழுக்காகவும் அங்கீகாரத்திற்காகவும் நாங்கள் அறச்செயல்களை செய்திருக்கிற தருணங்களுக்காக எங்களை மன்னிப்பீராக. எங்களுடைய பெருமையை தம்பட்டம் அடிக்கும் வகையில் நாங்கள் செய்திருக்கிற நற்காரியங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய செப வாழ்க்கையிலும் சரி, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, எங்களுடைய சமுதாய வாழ்க்கையிலும் சரி, அநேக நேரம் நாங்கள் எங்கள் சுயநலுக்காக வாழ்ந்திருந்திருக்கிறோம். எங்கள் சுயத்திற்காக நாங்கள் உண்மை தேடி இருக்கிறோம். எங்கள் சுயத்திற்காக நல்லவற்றை நல்ல காரியங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். அத்தகைய தருணங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். மீண்டும் ஒரு விசை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பரிசுத்தாவியானுடைய பிரசன்னத்திற்கு, உடைய பரிசுத்தாவியானுடைய ஆற்றலுக்கு வல்லமைக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. உலகத்திற்குரிய போராட்டங்களோடு, உலகத்திற்குரிய ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஏமாற்றங்களோடு இழப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய இருதயங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவையும் தருகிறவர் நீர் ஒருவரே என்பதை உணர்கிறோம் ஐயா. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இருதயத்தில் இருக்கிற ஏமாற்றங்கள், இருதயத்தில் இருக்கிற தனிமை உணர்வுகள், இருதயத்தில் இருக்கிற வெறுமை உணர்வுகள், இருதயத்தில் இருக்கிற இருள் நிறைந்த சூழ்நிலைகள், சொல்ல முடியாத போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், தலைகுனிவுகள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தெய்வீக பிரசன்னத்தினால ஒவ்வொரு மகனையும் மகளையும் நிரப்புவீராக. அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் உம்முடைய பிள்ளைகள் யாவருக்காகவும் திறக்கப்படுவதாக. சாத்தான் விரிக்கிற வலைகள் கண்ணிகள் யாவற்றிலிருந்து உம்முடைய
உம்முடைய பிள்ளைகளை நீர் மீட்டெடுத்துக் கொள்வீராக. பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளும் பாவ சூழ்நிலைகளும் பாவ கட்டுகளும் சாப கட்டுகளும் மரண கட்டுகளும் பில்லி சுனிய கட்டுகளும் எங்களுக்கு எதிராய் கை ஓங்கி எங்களுடைய சமாதானத்தை எங்களுடைய குடும்ப சமாதானத்தை கெடுக்காதபடிக்கு, எங்களுடைய பரிசுத்தத்தை எங்களுடைய இருதயத்தின் பரிசுத்தத்தை பாழ்படுத்தாதபடிக்கு, உடைய விலை ஏறப்பெற்ற பரிசுத்த ரத்தம், உடைய வார்த்தையின் வல்லமை, உடைய தூய ஆவியானுடைய அக்கினியின் பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்புவதாக. எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்குவீராக. உடைய தெய்வீக சமாதானம் பரலோக சமாதானம் ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்புவதாக. அப்படியாக இந்த இரவு வேளையில எங்களிடம் ஜெப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள், நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் யாவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மரண வேலையில உடன் இருப்பீராக. தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தற்கொலை சமயத்தில் அப்பா ஒரு தைரியத்தின் ஆவியை கொடுத்து வாழ்க்கைக்கு இது முடிவு அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளும்படி அவருடைய மனக்கண்களை அகக்கண்களை திறந்து கொடுப்பீராக. கட்டப்பட்டிருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதத்தினுடைய கதவுகளும் உடைய நாமத்தினால திறக்கப்படுவதாக. அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் அப்பா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிறவர்கள், அவருடைய குடும்பத்தார், அவருடைய அன்பு செய்கிறவர்கள், அவர்களுக்கு எதிராக எழுகிறவர்கள் யாவரையும் உடைய ரத்த கொட்டைக்குள்ள மூடி முத்திரையிட்டு பாதுகாத்துக் கொள்வீராக. நிமதியான உறக்கத்தின் அவங்கவுங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழி நடத்துவீராக. ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளை, ஏறெடுத்திருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு மாசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.